மைக் மோகனா தமிழ் திரையுலகில் வெற்றி நடை போட்ட மோகனுக்கு 90க்கு அப்புறம் பெரிய பிரேக் விழுந்துருச்சுன்னு தான் சொல்லணும். பேர் சொல்கிற அளவில் படங்கள் இல்லை. 95ல் தான் உருவம் படம் வந்துச்சு. இளையராஜாவோட இசையில் மோகன், பல்லவி, ஆர்பி விஸ்வம், வீரபாண்டியன், ஜெய்மாலா, சத்யஜித் உட்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. மகன் உறவுல பணக்கார குடும்பத்தில் குழப்பம் நிலவுது. இதில் முறைப்படி பிறக்காத மகன் முறையாக பிறந்த மகனான மோகன் மேலே பங்காரு முனிகிட்ட போய் அழிவினை உண்டாக்கக்கூடிய சூனியத்தை ஏவுறாரு. மோகன் மனைவி, குழந்தைகள், தங்கை, மைத்துனர்கள் கூட வாழ்ந்துட்டுருக்காரு. அவங்க தங்களுக்கு கிடைச்ச அரண்மனைக்கு குடியேறுறாங்க. மோகன் ஒரு இறை மறுப்பாளர், அதாவது இறைவனே இல்லை அப்படின்ற மாதிரி. அதனால் அவரோட குடும்பம் தீய சக்திகளால் பாதிக்கப்படுது. இது மோகனோட உடலுக்குள்ளே போய் கடவுளை கும்பிடுற அவங்களோட மனைவி, முனி, குழந்தைகள், மைத்துனரெல்லாம் கொல்லுது. கடைசியில் ஆர்பி விஸ்வம் தீய சக்தி கூட போராடி மோகனை காப்பாற்றுறாரு. அவரை ஒரு மனநல காப்பகத்துக்கும் அனுப்புகிறாரு. அப்போ தான் கடவுள் இருக்கு, நம்ம தான் இதுவரைக்கும் நம்பாமல் இருந்துட்டோம், அதனால தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோன்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு மோகன். படம் திகில் படம். அதுலேயும் இளையராஜாவோட பின்னணி இசை பின்னி பெடல் எடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பாடல் மட்டும்தான் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. 105 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய சின்ன படம் தான். இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துச்சு. மோகனோட மற்ற படங்கள் கூட இந்த படத்தை ஒப்பிட்டு பார்த்தா இது தோல்வி படம் தான். ஆனால் வசூல் ரீதியாக வெற்றியை பெற்றுச்சு. 12 நாட்களில் இந்த படத்தை தயார் பண்ணியிருந்தாங்க. சண்டை காட்சிகளே இல்லாத படம். மோகனுக்கே உரிய வழக்கமான பாடல்கள், காதல் காட்சிகள்லாம் இந்த படத்தில் கிடையாது. மோகன் உடலுக்குள்ளே இருக்க தீய சக்தி மோகனோட தங்கையை துரத்த அவளோ அந்த அரண்மனை ஃபுல்லாக அங்கேயும் இங்கேயும் பதறியபடி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுற காட்சியில் நெஞ்சை பதற வச்சுருக்காங்க. பின்னணி இசை ரத்தத்தையே உறைய வைக்குதுன்னு தான் சொல்லணும். சின்ன குழந்தைங்க இந்த படம் பார்க்குறத தவிர்க்கணுன்றதுக்காகவே இந்த படத்துக்கு வயது வந்தோருக்கான படம் அப்படின்ற சான்றிதழையும் கொடுத்துருந்தாங்க. மோகனை பேய் உருவில் பார்க்குறதுக்கு கோரமாகவும் மிரட்டலாகவும் பயமுறுத்தி இருப்பாரு.